நடிகர் நடிகைகள் வந்து பார்த்தோன்னா பொதுவாகவே காதலித்து திருமணம் பண்ணிக்குவாங்க. ஆனால் ஒரு சில நடிகைகள் பணத்திற்காகவும் அதே போல் தங்களுடைய மன திருப்திக்காகவும் இரண்டாவது மனைவியாகவே கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்களாம். அவங்களோட ஒரு 5 நடிகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நடிகை சீதா அவர்கள். இவங்க பார்த்திபன் அவர்களுடன் வந்து பார்த்தோன்னா காதலித்து முதல்ல திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. புதிய பாதை அப்படின்ற படத்தில் நடித்ததன் மூலமாக இருவருக்கும் காதல் ஏற்பட்டது. பின்பு இவங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படவே இருவரும் பிரிந்து தனித்தனியாக வாழ ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் சீரிய நடிகரான சதீஷ் என்பவரை இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சீதா. ஆனால் கடைசி வரைக்குமே பார்த்திபன் அவர்கள் திருமணம் பண்ணிக்கவே கிடையாது. அடுத்ததாக வந்து நடிகை கௌதமி. இவங்க கமலஹாசன் அவர்களுடன் இணைந்து வந்து வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கப்புறம் ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகளின் எதிர்காலம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கமலை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. அதற்கப்புறமாக இந்த வரிசையில் இருக்கிறது யார் அப்படின்னு வந்து பார்த்தா குட்டி ராதிகா. இவங்க கர்நாடக முதல்வரை வந்து பார்த்தோம்னா இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருக்குது. இந்த வரிசையில் அடுத்ததாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா நடிகை ஸ்ரீதேவி. கமல், ரஜினி அப்படின்னு எல்லோருமே திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு நடிகை. ஆனால் இவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே திருமணம் பண்ணிக்காம கடைசியாக இவங்க போனி கபூர் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்தாங்க. அடுத்ததாக 5வதாக இந்த வரிசையில் இருக்கிறது அமலா பால் அவர்கள் தான். தலைவா திரைப்படத்தில் ஏஎல் விஜய் அவர்களுடன் இணைந்து இவங்க நடித்ததன் மூலமாக இருவருக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதற்கப்புறமாக இருவருமே பரஸ்பரமாக பிரிஞ்சிட்டாங்க. ஏன்னா இவங்க செய்த காரியங்கள் விஜய் அவர்களுக்கு பிடிக்கலை அப்படின்னு அவர் விவாகரத்து கொடுக்கணும்னு இருவருமே ஒரு மனதாராக பிரிஞ்சிட்டாங்க. அதற்கப்புறமாக இவங்க விஷ்ணு விஷால் அவர்களுடைய குடும்பத்தினிடையே பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் கூட வெளியாச்சு. ஆனால் விஷ்ணு விஷால் இப்போ ஒரு விளையாட்டு வீராங்கனை 2வதாக திருமணம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் ஏற்கனவே திருமணம் பண்ணியிருந்த ரஜினி அவர்களை வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு மனதாக தான் பிரிகிறோம் அப்படின்னு கருத்துக்களை கூட வெளியிட்டிருந்தார். இப்படி பணத்துக்காகவும் மன திருப்திக்காகவும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த 5 நடிகைகள் அப்படின்னு சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்காங்க.